உங்களோட கனவு வீட்டோட லைஃப் ஸ்பானை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் தண்ணி உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். இதுதான் பேசிக் ரூல். அந்த தண்ணி போகாமல் இருக்க டெரஸில் பேசிக் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணலாம். சரி, அந்த பேசிக் வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். எங்களோட கேஸில் சிப்ஸ் வச்சு ஃப்ளோரிங் பண்ணுறோம். எதுக்காகனா நாளைக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர்னு கட்ட போகிறாங்க, அதனால் வெதரிங் கோஸை உடச்சி எடுக்க வேணான்றதுக்காக. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேரில் கண்டிப்பாக இந்த பொருள் கிடைக்கும். டாக்டர் ஃபிக்ஸு 301 பேசிக் காஸ்ட் எஃபிஷியன்டான வாட்டர் ப்ரூஃபிங். அதிலே மெத்தட்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஒன் பார்ட் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றரை பார்ட் வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி வந்து கண்டெய்னரில் ஒன் பார்ட், இது ஒரு ஆஃப் பார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது போல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் பொழுது உங்களோட டெரஸோ இல்லை சன்ஷேடோ இல்லை சன்கேனில் க்ளீன் பண்ணி அதில் வந்து தூசி இல்லாத அளவுக்கு வச்சிருப்பீங்க. அதில் இது போல வந்து ரெண்டு இல்லை மூணு கோட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்று வந்து ஹரிசாண்டல், ஒன்று வந்து வர்டிகல். ட்ரெஸ் எப்படி பின்னிருக்கு அது போல வந்து அப்ளை பண்ணுங்கள். எவ்ரி கோட்டுக்கு நடுவில், ஒவ்வொரு கோட்டுக்கு நடுவில் ஒரு நாள் கேப் ஆச்சு கண்டிப்பாக விட்டுருங்க. இது போல இருக்கும் ஃபினிஷிங் பண்ணுங்கள். இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட் டேமேஜ் ஆகாத மாதிரி தரவழிச்சுக்கோங்க, இல்லைனா தரவழிச்சு வெதரிங் கோஸ் போடுங்க. நன்றி.